அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உயர்நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல, தமிழக மக்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரும் தண்டனை வந்து உயர்நீதிமன்றம் கொடுக்க போறாங்க. அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போடப்பட்டிருந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் ஏற்கனவே வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் பொன்முடி மீதும் அவரது மனைவி மீதும் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக அவரை வந்து விடுதலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குக்கான விசாரணையில் தான் உயர்நீதிமன்றம் அதிரடியாக இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உடனடியாக வேலூர் நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்து பொன்முடி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும், அதை வந்து சரியான முறையில் வருகிற டிசம்பர் 21 அவருக்கு என்ன தண்டனை என்றது அதிரடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீதிமன்றம் வெளியிடும் அப்படின்ற மாதிரி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்புகள் வந்து வெளியாயிருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து நீதிமன்றம் ட்விஸ்டாக கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ தமிழக மக்களுக்கு வந்து மிகப்பெரும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தமிழக மக்களை அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க. பெண்களை வந்து தரைக்குறைவாக பேசுறதும் சரி, பொதுமக்களை வந்து நீங்க எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க, சாதியை காட்டி இது போன்ற நிறைய விஷயங்களில் பொன்முடி மீது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இதனை தொடர்ந்து அமலாக்கத்துறை ஏற்கனவே அவரை வந்து வச்சு செஞ்சிட்டாங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட இந்த வழக்கில் தற்பொழுது பொன்முடி அவர்கள் வசமாக சிக்கிட்டாரு. அவருடைய அமைச்சர் பதவி பறிப்போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1996 2002 வரை தமிழ் திமுக ஆட்சியில் இருந்தபொழுது அமைச்சராக இருந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் கிட்டத்தட்ட 68% மேலாக சொத்துக்களை சேர்த்ததன் காரணமாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணை வந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வழக்கு தள்ளி தள்ளி போய் 2007 to 2012 அவர் வந்து அவர் மீது வேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதுக்கான விசாரணை நடைபெற்றது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய வழக்கு விடுதலைக்கு வந்தது. அந்த வழக்கு விடுதலையில் வந்து அமைச்சர் பொன்முடி மீது எந்த தவறும் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை எதிர்த்து தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அதுக்கான தக்க பதிலீடு தான் இப்போ உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்னதான் ஏமாத்தி என்ன பிளான் பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த டைம் தப்பிக்க முடியாது. அதனால கண்டிப்பாக நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமே பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறாரு, முக்கிய அமைச்சர் இப்ப மாட்டிக்கிட்டாரு, அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்னென்ன பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய இப்போ மைண்ட் வைஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த வழக்கில் அவருக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தது சரியான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி மக்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு எல்லா மக்களும் வந்து விமர்சனம் செய்துட்டு வந்திருக்கும் நிலையில் அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது சரியான தண்டனை தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வருகிற டிசம்பர் 21 அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படும், எத்தனை ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்பது உயர்நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பாக இப்போ இருந்துட்டு வந்துட்டு இருக்க மக்களை தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிக்கியிருப்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மீண்டும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தப்பிக்க நினைப்பதை எந்த ஒரு காலத்திலும் முடியாது. ஒருவேளை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மேல்முடி செஞ்சால் மட்டுமே இந்த வழக்குக்கு எதிராக அவர் வந்து விடுதலை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கான தண்டனை கண்டிப்பாக நீதிமன்றத்தில் கொடுத்தே தருவாங்க. 21 என்ன தண்டனை கொடுக்க போறாங்க என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, உங்களுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.